கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. பரிசேயர்களுடைய வார்த்தைகள் அவருக்கு அடையாளம் அவரிடமிருந்து அடையாளம் கேட்க சொன்ன பிறகு அவர்களுடைய ஆளுமையை, அவர்களுடைய இயல்பை பற்றி ஆண்டவர் தம் திருத்தூதர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் புளிப்பு மாவை போன்றவர்கள். புளிப்பு மாவு எவ்வாறு கண்ணுக்கு தெரியாமல் தன்னை சுற்றியிருக்கின்ற பொருட்களையெல்லாம் புளிப்பேற்றுகிறதோ அவ்வாறேதான் இந்த பரிசேயர்கள் புளிப்பு மாவை போன்று தவறுதலாக சமுதாயத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள், சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் இப்படிப்பட்ட பெரியோர்கள், அரசியல் தலைவர்கள், ஃப்ரிஞ்ச் குரூப் என்று சொல்லக்கூடிய விளிம்பு நிலையில் சிறிய குழுவாக தீவிரவாத எண்ணங்களோடு சமுதாயத்தை பிரித்தாளுகின்ற குழுக்கள் இன்றும் உலகில், இந்திய தேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் சீடர்கள் வேறு கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள். என்ன கவலை? அவர்களுடைய பயணத்திற்கு ஒரே ஒரு அப்பத்துண்டை தவிர வேறு எதையும் எடுத்து வரவில்லை என்ற கவலை. 5 அப்பங்களை வைத்துக் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த ஆண்டவர் இந்த 7 அப்பங்களை வைத்துக் கொண்டு அவ்வாறே உணவளித்த ஆண்டவர் இவர்களுக்கு உணவு கொடுக்க மாட்டாரா என்ற விசுவாசம், நம்பிக்கை அவர்களிடம் இல்லாமல் போய்விட்டது. எனவே அவர்களை, அவர்களுடைய மந்த புத்தியை, அவர்களுடைய கோழைத்தனத்தை, இயேசுவை அறிந்து கொள்ளாத அவர்களுடைய விசுவாசமற்ற நிலையை ஆண்டவர் கண்டிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களை வேறு இடத்திற்கு கூட்டி செல்கிறார். குறிப்பாக அவர் சிலுவை சாவை பற்றி அவர்களுக்கு சொல்லுகிறார். சிலுவை சாவை பற்றி சொன்னதும் அவர்களால் சுத்தமாக இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவினுடைய உண்மைத்தன்மையை, இயேசுவின் சிலுவையில்தான் அவருடைய முழுமையான மறைபொருள் விளங்கியிருக்கிறது என்பதை சாதாரண மனிதர்களாகிய அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய உயிர்ப்புக்கு பிறகுதான் அவர் சொன்ன வார்த்தைகளின் ஒவ்வொரு அர்த்தத்தையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் இயேசுவை நம்பிக்கையில்லாமல் விசுவாசமற்ற நிலையில் நாமும் அணுகிறோம். பல்வேறு கவலைகளோடு, எதிர்கால திட்டங்களோடு, எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ, எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் கவலைப்பட்டு கலங்குகின்ற மனிதர்கள் என்று ஏராளம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கின்ற போது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவது ஏன்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கண்ணுக்கு தெரியாமல் புலன்களுக்கு அப்பாற்பட்ட கடவுளின் சக்தியை உணர்வது என்பது விசுவாசத்தினால் மட்டுமே உணர முடியும். அந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்கு எங்கே கிடைக்கும்? ஒருவனுடைய தொடர் ஜபத்தினால் மட்டுமே கிடைக்கும். தொடர் ஜபம் இருந்தால்தான் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும், அவரை நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். அந்த ஒரு மனநிலையை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை மீ போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி. எங்களோடு வளர்வதற்காக நன்றி. எங்கள் பயணத்தில் எங்களோடு துணையிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பிரசன்னத்தை எங்களுடைய எளிய வாழ்க்கையில், விசுவாசமற்ற நம்பிக்கையற்ற நினைவுகளில் பிரசன்னத்தை உணர எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய
தோல்விகளில் தடுமாறல்களில் நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர். எங்களுடைய வெற்றிகளில் நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர். எங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு கற்றுத்தார். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.